வளைகுடாவில் முதல் குரங்கு காய்ச்சல் யுஏஇயில் பதிவானது. உலகில் தற்போது பரவலாகி வரும் குரங்கு காய்ச்சல் வளைகுடா நாடுகளில் முதல் முறையாக யுஏஇயில் பதிவாகியுள்ளது. மேற்கு ஆப்பிரிக்காவிலிருந்து வந்த 29 வயது பெண்மணிக்கு குரங்கு காய்ச்சல் அறிகுறிகள் தென்பட்டதாக யுஏஇ சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நோய் கண்டுபிடிக்கப்பட்ட பெண்மணி உடனடியாக தனிமைப்படுத்தப்பட்டு உயர்தர சிகிச்சை வழங்கப்படுவதாகவும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் குரங்கு காய்ச்சல் பரவலை தடுப்பதற்குண்டான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் முழு அளவில் பின்பற்றப்படுவதாகவும் யுஏஇ சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. குரங்கு காய்ச்சல் சம்பந்தமான அறிகுறிகள் ஏதாவது எவருக்கேனும் தென்பட்டால் உடனடியாக சுகாதார அமைச்சகத்தை தொடர்பு கொள்ளுமாறு அனைத்து மருத்துவமனைகளுக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆரம்ப கட்டத்திலேயே நோயை கண்டுபிடிக்கவும் பரவாமல் தடுக்கவும் செய்வதற்கான முழுமையான தகவல் கையேடு அனைத்து ஆரோக்கிய நிலையங்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் குரங்கு காய்ச்சல் பரவல் சம்பந்தமாக சமூக வலைதளங்களில் பரவும் செய்திகள் குறித்து பொதுமக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் எனவும் அதிகாரப்பூர்வ தகவல்களை மட்டுமே நம்பிக்கை கொள்ள வேண்டும் எனவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் முழுமையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பின்பற்றப்படுகிறது. அதே நேரம் இந்த நோய் பாதிக்கப்பட்ட நபர்களிடமிருந்தும் விலங்குகளிடமிருந்தும் எளிதில் பரவக்கூடியது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிக்கன் பாக்ஸ் என்று அழைக்கப்படும் பெரியமை நோயை போன்ற நோயாக இதை பார்க்க வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட நபர் இருமும் போதும் மூக்கு சிந்தும் போதும் எளிதில் இது அருகில் உள்ள நபர்களுக்கு பரவும் வாய்ப்பு இருக்கிறது எனவே பாதிக்கப்பட்ட நபர்களை விட்டும் இடைவெளியை பேண வேண்டும். நோயின் அறிகுறியாக முதல் கட்டமாக அதிக அளவிலான காய்ச்சல் தலைவலி உடல் வலி ஆகியவை காணப்படும். அதனைத் தொடர்ந்து மூட்டுகள் வலியும் உடலில் கொப்பளங்கள் உருவாகவும் செய்யும். கொப்புளங்களில் பின்னர் நீர் சேர்ந்து நீர்க்கட்டியாக மாறும். இந்த நீர் பிறர் மீது படும் போதும் அவருக்கு நோய் பரவும். எனவே நோயாளிகளிடம் மிகுந்த எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க வேண்டும் எனவும் முழுமையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் எனவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சவுதி தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.